Hey guys, welcome back to my channel, Mythili Fashions and Beauty Tips. In this video, we have Derma Touch Bye Bye Pigmentation அப்படிங்கற cream review and wear test பத்தி தான் பார்க்க போறோம். So இந்த cream வந்து பாத்தீங்கன்னா நான் ஆன்லைன்ல Amazonல வாங்கி இருந்தேன். So என்னோட faceல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு pigmentation வந்து ಜಾஸ்தியா இருந்துச்சு. So அந்த ரீசன்காக தான் நான் இந்த cream வந்து ஆன்லைன்ல வாங்கி இருந்தேன். So இந்த cream வந்து யூஸ் பண்றதுக்கு முன்னாடி என் face வந்து பாத்தீங்கன்னா என்னோட வாயை சுத்தி வந்து ரொம்ப கருப்பா இருக்கும். So இது வந்து work ஆகுதா இல்லையா அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த cream வந்து நான் Amazonல வாங்குனேன். First, இது வந்து unboxing பண்ணிக்கலாம். So, cream வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி tube basisல இருக்கு. So in the tube la undu pathina or extension nozzle kuduthirukanga. So idha vandu namba fix pannittu namba vandu cream vandu or pea size la vandu eduthukalam. First vandu na enoda skin la vandu pathina kai la vandu konja light ah apply panni paatha edhaavadhu skin irritation iruka appdin solittu wait panni paathittu or 1 hour dhaan wait panna adukapra na vandu enoda face la vandu apply panna. Enoda face la vandu pathina enga enga vandu dark patches iruka anga mattum dhaan apply panna. But ivanga enna suggest pandranga appdin pathina neenga face full ave kuda apply pannala. Indha cream vandu morning and evening rendu time வந்து அப்ளை பண்ண சொல்லிருக்காங்க. அப்ளை பண்ணிட்டு அது மேல வந்து நம்ம சன்ஸ்கிரீன் வந்து அட்லீஸ்ட் 30 SPF இருக்கிற சன்ஸ்கிரீனை வந்து அப்ளை பண்ண சொல்லிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா 6 வீக்ஸ்ல இருந்து 8 வீக்ஸ் குள்ள நல்ல ரிசல்ட் தரும் அப்படினு மென்ஷன் பண்ணிருந்தாங்க. சோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு 2 வீக்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணப்ப வந்து பாத்தீங்கன்னா டார்க் பேட்சா இருந்த இடத்துல வந்து ஸ்கின் வந்து லைட்டா பீல் ஆக ஆரம்பிச்சது. 1 மந்த் வந்து பாத்தீங்கன்னா அதாவது 4 வீக்ஸ்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. பட் நான் என்ன பண்ணேன் அப்படினு பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஃபாலோ பண்ணல. ஆக்சுவலா வந்து நான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணல, வெறுமனே இந்த கிரீம் மட்டுமே யூஸ் பண்ண. நான் அதுக்கு மேல சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணல. நீங்க அப்ளை பண்ணும்போது சன்ஸ்கிரீனும் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மந்த் நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பிக்மெண்டேஷனுக்காக வாங்கியிருந்தேன். பட் உங்கள் ஃபேஸில் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தாலும் அதே மாதிரி அங்கங்கே டார்க் பேட்சி ஸ்கின் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். இதோட ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்மெல் மட்டும்தான் எனக்கு பிடிக்கல. பட் க்ரீம் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. நம்ம ஃபேஸில் வந்து ஹோம் ரெமிடிஸ் வந்து ட்ரை பண்ணி அதுக்கப்புறமும் நம்மளுக்கு வந்து இந்த பிக்மெண்டேஷன் மெலாஸ்மா இதெல்லாம் போகல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிக்மெண்டேஷன் மெலாஸ்மா லைட்டா இருந்தா நீங்க ஹோம் ரெமிடிஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்க போதும். அப்படி நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணியும் எனக்கு வந்து இந்த டார்க் பேட்சஸ் பிக்மெண்டேஷன் வந்து போகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ரிசல்ட். இப்போ வந்து பாருங்கள் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது, என்னோடய ஃபேஸ் இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள். ஸோ இது வந்து நல்ல ரிசல்ட்டை வந்து தருது. பட் அவங்களே என்ன ப்ராடக்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 6 வீக்ஸ்லேருந்து 8 வீக்ஸ்க்குள்ளே ரிசல்ட் தரும் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண 2 வீக்ஸ்லேயே எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா மற்ற வியூவர்ஸ்க்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த க்ரீமோட ப்ரைஸோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து அட்டாச் பண்ணுறேன். லிங்க் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த க்ரீமை வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன், அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து செக் பண்ணி நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பிக்மெண்டேஷன் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.